வணக்கம். நான் இங்கே கோயம்புத்தூர் துண்ணாமுத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு என்னென்னா, இந்த தயா ஆயுர்வேதிக் சித்தா மெடிசனில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இந்த ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இல்லை, என்ன விஷயம்னா, நான் முதல் அந்த இங்கிலீஷ் மெடிசனில் ஹோட்டலில் பார்த்து ஒரு 15 நாளாக மெடிசன் கொடுத்தாங்க. ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே செலவு. செலவானாலும் பரவாயில்ல, அது சரியாகலை எனக்கு. இப்போ ரொம்ப வலி வேதனை பொறுக்க முடியும்னு கேட்டதுக்கு அவங்க வந்து கல் வந்து ரொம்ப 12-13 இன்ச் கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த 13 இன்ச் கல்லுங்கிறதுனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் இங்கே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் தான் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையில் இருந்தால் அப்போ வேல்மணின்னு சொல்லி திண்டுக்கல்கார பையன், அப்புறம் அந்த பையன் தான் எனக்கு அந்த நம்பர் கொடுத்தாரு. தயா ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன் மதுரைக்கார நம்பர் டாக்டர் ரமேஷ்னு நினைக்கிறேன், ரமேஷ் சார். அவர் நம்பர் கொடுத்தாங்க, அவர்கிட்ட மெடிசன் வாங்கி சாப்பிட்டான். சார் சொன்னாப்பில்ல, நீங்கள் என்ன சொன்னாப்பிலன்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டு இந்த டானிக்கே குடிங்க, 3 நாளில் இந்த கல் வெளியே வந்துடும் அப்படின்னாப்புல. நான் 2 நாள் குடிக்கும்போதே எனக்கு ஒரு மாதிரியாக சுறுசுறுன்னு இருக்க மாதிரி, ஒரு ரொம்ப ஸ்டோன் பிரச்சனை ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்போங்கும்போது அப்புறம் ரெண்டு சார்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் இப்படி யூஜின் போகும்போது ரொம்ப வலிக்குதுங்க சார், ரொம்ப எரிச்சல் மாதிரி தெரியுதுங்க சார் அப்படின்னு. அது கல் வெளியே வரதுனால தான் அப்படி இருக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் டானிக் குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு இருக்கோம், நைட்டு இருக்கோம், சரி யூரின் வந்துட்டு போனால் தொடர்ந்து ஒரு 2 முதல் 1 கல் வந்துச்சு. கல் வந்து ஒரு 1/2 hour இருந்து தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டேன். மறுபடியும் வலி அடிக்குமோ பயம் வந்துருச்சு, சரி ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு சார்கிட்ட சொன்னார், ரமேஷ் சார்கிட்ட, ரொம்ப வலிக்கு சார் அப்படின்னு. இல்லை, கல் 2-3 கல் இருக்கிறனால தான் அப்படி வலிக்கும்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாத்திரை ரெகுலராக எடுத்துக்கோங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாப்பில். அப்புறம் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு 2-3 கல் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எனக்கு அந்த ஸ்டோன் பிரச்சனை வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. அந்த தயா ஆயுர்வேதிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த உடம்பு நல்லா, அந்த கல்லுங்கிற பஞ்சாயத்து இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த 12 mm கல் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. 12 mm கல்லையும் 13 mm கல்லாம் சொன்னாங்க. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது. ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.